ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் மாட்டியிருக்காங்க. கிஃப்ட்ஸ் வாங்குறது, பணம் வாங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் வருது. ஸோ அது சார்ந்த மீம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி குவிந்து கிடக்கிறது. அதெல்லாம் பார்த்து தான் வி ஆர் கோயிங் டு ரியாக்ட். இல்லை ஏதோ அவள் போட்டதை தின்னுட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு கௌரவமாக சுற்றிட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. இந்த இன்டர்வியூ பார்த்துருந்த எல்லாருக்குமே தெரியும், முதலைக்கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. அப்படி போறதா நீ பண்ணிச்சிருக்க தெரியாம உங்களை நான் பகைச்சுட்டேன். லைசன்ஸ் இல்லாம சிக்னலுக்கு சிக்னல் கப்பம் கட்டிட்டு இருக்கேன். The first person who would be happy with this sting operation video வந்து நம்மளுடைய மோகன்ஜி அண்ணா. இந்த முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா, எந்திரிச்சு வந்தனா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாது. ஏய் அதான்டா, யானை குழுக்குள்ள உளுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டான். போங்கடா, மனசே விட்டு போச்சுடா. Out of all this mess, I... போயும் போயும் கக்கு ஸ்கூல்ல ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கின நபர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியா இன்னைக்கு வந்து ஒரு தீபாவளி போல கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்சா என்ன தேவதாஸ் மாதிரி ஆகிட்டாங்களா? எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? இப்போ தாடியா தட ஆரம்பிச்சியா? அட்மின்ட்ட கொடுத்து அவன் சாப்பிட்டுருவான் அப்படின்லாம் சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய டிடிஎஃப் வந்து ரெஸ்பாண்டட் வித் வீடியோ. உன் நினைப்பு பூரா சொம்ப மேலதான் இருக்கு. ஒரு பயங்கரமான அன்றே கழிவிரையில் வைத்து எடுத்த புகைப்படம். ஆமா, இவர் பெரிய வடசென்னை ஆண்ட்ரியா, போய் அவனும் கூடவே படுத்து அவனுங்களுக்கு கத்து போடுறாரு உட்கார்றாரு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? டேய், நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில தான், டேய் ஏன் கையில தான். இல்ல, ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இதே விசிட்டிங் கார்டு போட்டோ, இதே போட்டோ ராஜவேல் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் வீடியோலையும் நான் பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒரே டாய்லெட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஊருக்குள்ள வந்த உடனே இந்த உண்மையெல்லாம் படிச்சு படிச்சுன்னு சொல்லிடுறானுங்க. டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி உனக்கு தந்தி தான்டா. ஃபைன், டோலி ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க, ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். காஸ்ட்லியான வாட்சா? சரி சரி, போன வை. என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய எல்லாவனுக்குமே வாழ்க்கையின் அவனுடைய பிரைமில் இருக்கும் போது பீடை வீடித்துக் கொள்கிறது. அதுக்கு மேல என்ன சொல்றது? ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்திச்சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். இருக்கிற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாத்துக்க. யாரோ மாட்டிக்கிட்டாங்களே, யாரு? நம்ம ஐயப்பன் ராமசாமி கிட்டயா? இல்ல, மாட்டினதே ஐயப்பன் ராமசாமி. பேர சொல்லி வேற பார்சல் கழிவனிய குடிச்சிருக்க மாதேஷ். சோர்சஸ், கோட்டு போட்டவன் நல்லவன் யாரையா சொன்ன? நான் வந்து சொன்னேனா, நான் கோட்டு போட்டதே கோட்டுற மறைக்குதான். இருக்கக்கூடிய நம்மளுடைய சௌக் சங்கர் அவர்கள் வந்து மாதேஷை கழிந்து கொள்ளக்கூடிய காட்சி. ஏன் இதை போட்டிருக்காங்க அப்படின்னா, மாதேஷ் வாஸ் காட் வித் தி கேஸ் ஆஃப் பீர். டேய், எங்கடா பாத்து வர? மாட்டுக்கு பிறந்த பிள்ளை இவ்வளவு இடம் கிடக்கும் போது எங்கடா பிளாந்து வர? டேய் இந்திரா, சோறு திங்கிற? என்ன திங்கிற? சாரி பிரதர், நான் சோறுலாம் திங்கிறது இல்லை, ஒன்லி பீஸா. வாங்கினவன் கொள்ளை கேஸ் வாங்கினவன் இவ்வளோ ஏன் மீட்டு கேஸ் வாங்கி அழிஞ்சவன்லாம் இருக்கான். பீர் கேஸ் வாங்கி மாட்டி மாட்டி தன்னுடைய கெரியர் இஸ் ஆன் ஸ்டேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் நம்முடைய மாதேஷ் அண்ணா. இவன் என்ன பேச்சு பேசுறான்? யார் இவன்? எதுக்கு வர? உண்மை சொல்ல, நீ யாரு? இல்ல, மக்களை ஏமாத்துறவன் நீ. என் உழைப்பில் சாப்பிடும் படமே போதும், அதுதான் ஒட்டும். மாதேஷ் ஜர்னலிஸ்ட் அஃபீஷியல். அந்த மாதிரி ஸ்னேகா, ஸ்னேகா இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ரெண்டு பேர் ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ இந்த மிமிக்ரி பண்ணவும் வாய்ஸ் மாத்தி பேசவும் தான் லைக் பிளான் வந்தா கோட்டை விட்டுரு. கேட் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் வந்து மாதேஷ் அண்ணா தான் அதை நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி கியூட்டாக அடோரபுளாக வந்து கேட்டார், ஐயப்பன் உமா திருமாரஞ்சி ஏன் ராஜவேலி எல்லாரும் பதட்டமாக ஏதோ ஒரு வகையா? இந்த துடுப்பு மூக்கனை வச்சா இடுப்பு கீழே வச்சிங்க, நீங்க ஐடியாலாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க, அடிக்காமே அப்ரூவ் ஆயிட்டா. இந்த ஹோல் கான்ட்ரவர்சியில எல்லாருக்கும் வந்து ஒரு கோபம் வந்திருக்கணும். என்ன டேய், உனக்குன்னு ஒரு ஹீரோயின், உனக்குன்னு ஒரு வில்ல, உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஏன்டா என் டிராகில் பூந்து ட்ரெயின் ஓட்டுற? ஏன்டா அசிங்கமா இல்லை?
ஒரு பொண்ணுக்காக சேத்துல உடந்து புரண்டுட்டு இருக்கேன்ப்பா. டிடிஎஃப் அண்ணாவுக்கும் ஐயப்பனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட், இந்த மாதிரி கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? செஞ்ச கூலி காசு வாங்கினதோட போயிடாம அரைக்கேஸ் பீரையும் ஆசையோட ஆட்டை போடுறாங்க. எனக்கு இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா. யாரும் பார்க்கல பட் வைசர். பட் என்ன சொன்னீங்க? பட் நான் குடிக்கல, எனக்கு பழக்கம் இல்லை, அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் இதை பாக்குறதுக்கு தான் வந்து ரொம்ப கக்கு சிங்கதா இருக்கு. ஒண்ணு கைவ மண்டையிலே அடி பல பலன்னு வச்சிருக்கேன். பத்து வருஷம் முன்னாடி இவெல்லாம் நைட்ல எஃப்எம்ல லவ் குருன்னு ஒரு ஷோ பண்ணி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா, இப்பதான் தெரியுது குடிச்சிட்டு வளர்ந்துருக்கேன்னு. பீனா ஏதோ வெறுப்புல இருந்தே சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா. இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். ரெண்டு திருப்படி வாங்கிக்கிறியா? என்னடா வசனமே புரியல. அவர் எதை சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க. உடம்பெல்லாம் அளவு குத்துவனேங்க. இப்படிப்பட்ட அரசியல் முன்னெடுப்புல மட்டும்தான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றதுல எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை. அதுல மிக உறுதியாக இருக்கின்றேன். 2 வருஷம் அரசியல பார்த்ததுக்கு அப்புறம் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல கட்சிகள் கண்டுங்க, கழுகுவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் அரவக்குறிச்சியில் நானும் போட்டி போட்டிருக்கேன். அரசியல் என்ன நடக்கும்னே தெரியாத நேரம் அது. தேர்தல் யுக்திகள் என்னன்னு தெரியாத ஒரு நேரம். வேற வேலைக்கு எதுக்கு போறேன்? சிரிக்கவே தெரியாதவங்களை அகில இந்திய ரீதியில் பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்க பொறுக்கிட்டுனா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? என்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? ஆ சரி, வேற என்ன? ஆனால் இன்றைக்கி 2 வருஷம் முடித்த பிறகு என்னுடைய மனசை நான் உருளைப்படுத்தி கொண்டு வந்துட்டேன். அரசியல் என்பது நேர்மையாக நாணயமாக பணம் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இல்லாட்டேன் டேய் பிச்சை எடுக்கிறது கோச்சமாக இருக்கா? ஃபஸ்ட் அட்டம் அப்படி தான்டா இருக்கும். போக போக ஜாலியாக இருக்கும். ஆமாம், கொப்பம் தொத்திட்டானா இல்லை உன் பொண்டாட்டி ஓடி போச்சா? தமிழகத்தில் ஒரு தேர்தலை நடத்துகின்ற காசெல்லாம்னா நான் வந்து போலீஸில் கிட்டத்தட்ட 9 வருஷத்தில் சம்பாதிச்ச எல்லா பணமுமே அரவக்குறிச்சி எலெக்ஷனில் போயிடுச்சு. ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதான் அடிச்சுதான் கேக்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.